ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனஸ்மி பிளாக்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போகிற எல்லா வீடியோக்களது நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எனது வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ வந்து இதில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி வளர்ந்த காரணத்தினால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரிதாகி கொண்டு போகுது. அதனால் வந்து சில இடங்களில் வந்து இது இன்றைக்கும் பழமை மாறாமல் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து வேறு எங்கேயும் செய்யலை, எங்கட வீட்டில்தான் செய்தவா, எங்கடைய அம்மா தான் செய்தவா. அதாவது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு பெட்டி எடுத்துட்டு அதில் வந்து நிறைய உமியை கொட்டிட்டு அந்த உமியை எல்லாத்தையும் நல்ல வடிவாக மட்டப்படுத்தி எல்லாம் மட்டப்படுத்தி விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு நண்டு ஓடும் நாலஞ்சு ஆணியும் வச்சாங்களையே நம்ம வச்சுட்டீங்கன்னு சொல்லி கேட்டால், அம்மா சொன்னால் அது வந்து எனக்கும் தெரியாதாடா, அது வந்து எனக்கும் சொல்லிச்சுன்னா அதே மாதிரி நானும் வச்சுனான். இப்படி இது என்னத்தை வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் நம்ம சொல்லுங்கள். அது நண்டு ஓடு வைக்கலாம், இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து கணவாயின் ஓடும் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆணியையும் நண்டின் ஓடையும் அந்த படியாக மூடி விட்டுட்டு இப்போ வந்து எல்லா முட்டையும் நாங்கள் அதில் வந்து அடுக்கி விட போகிறோம். நான் இதில் வந்து 13 முட்டை வைக்க போகிறேன். எத்தனை முட்டை பொறிக்குதோ எனக்கு தெரியல, வந்து 13 பொறிச்சா நல்லா இருக்குமானு சொல்லி தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை முட்டை பொறிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு முட்டையிலையும் டேட்டு போட்டிருந்தாங்க, என்னென்னு சொன்னால் எந்த முட்டை வேலையை பிரிக்கணும்னு சொல்லி பார்க்குற இன்னொரு ஆர்வத்திலான டேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதன்படி நாங்கள் 13 முட்டையை அடுக்கி வச்சுருக்கிறேன். 13 அடி முட்டையில் வந்து எத்தனை முட்டை பொறிக்குதோ தெரியல, பார்ப்போம் வாங்க. முட்டையெல்லாம் வச்சாச்சு, வழியாக வச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் வெயிட் பண்ணி கொண்டிருக்குது, வாங்க ஆரண்டு பார்ப்போம். அவர் தான் அடைவிருக்கிற ரெஸ்ட் எடுக்கிறதுனு சொல்லியிருந்தவர். நாங்கள் வந்து ரெஸ்ட் எல்லாத்தையும் குழப்பிட்டு முட்டையை வச்சுட்டு அவன் ரெஸ்ட் எல்லாத்தையும் குழப்பிட்டோம். ஸோ அவர் வந்து இப்போ வந்து தண்ட இடத்துல போய் தங்க போகிறார் பாருங்க. தண்ட இடத்துக்கு மெல்லமாக போயிட்டு ஏறி பட்டிக்கு இருந்துட்டார். பட்டிக்கு இருந்துட்டு தனக்கு சரியாக இருக்கணுமன்றதுக்காண்டி சில்லாதபடி வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறார். இருந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கே சரியான ஆச்சரியமாக போச்சு. என்னென்னு சொன்னால் அந்த முட்டை எல்லாத்தையும் தண்ட செட்டுக்கு கிழக்கில் ஒதுக்கி விடுறார். என்னென்னு சொன்னால் அந்த எல்லாத்த முட்டைக்கும் சூடு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா முட்டையும் தண்ட சைட்டுக்கு இழுத்து இழுத்து விடுறார் பாருங்கள். வடிவம் எல்லாம் முட்டையை முழுத்து தெரியா விட்டுட்டு தான் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, அவர்கிட்ட டியூட்டி தானே அவர் பார்க்குறார். அவர் டியூட்டியை பார்க்குறதுக்கு டியூட்டி வந்து அவருக்கு 20-21 நாள் இருக்கும். அவர்கிட்ட டியூட்டி அந்த 21 நாளுக்கு பிறகுதான் தெரியும் அவர் நல்லபடியாக டியூட்டி பார்த்தவரா இல்லாட்டி கள்ளங்கள மகளும் வழியில் திறந்தவரான்னு சொல்லி பிறகுதான் தெரியும். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து வந்து இது வந்து நான் 21 நாளாக ஒட்டி, அதாவது வந்து ஒரு 17-18 நாளில் வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் எடுத்து போட்டு அந்த முட்டையின் துடிப்புகளை எல்லாம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அந்த 21 நாளுக்குள்ளே வந்து முட்டை பொறிச்சு வந்துடும். அவை வந்து அந்த முட்டை வந்து இலகி கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த துடிப்புகள்லாம் பார்க்குறது தான் அதில் காட்டெல்லாம் போயிட்டுது. அதுக்கு மன்னித்து கொள்ளுங்க, அந்த டைம் நான் வீட்டை போயெல்லாம் போயிட்டுது. ஸோ அதை மட்டும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டெல்லாம் போயிட்டுது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது 21 நாள் ஆகிட்டுது. 21 நாள் ஆகின பிறகு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போச்சு. அதாவது நான் 13 முட்டை வச்சுன்னா வந்து 8 குஞ்சு தான் பொறிச்சது. குஞ்சு வந்து பொறிக்கலாம் போயிட்டு என்னன்னு சொல்லி நான் தெரியலை. அவர் வந்து கள்ளமாக தான் எலும்பு எலும்பி தெரிஞ்சிருக்கிறார். ஸோ அதெல்லாம் பொறிக்கலை போல இருந்தது. ஸோ பார்க்க நல்ல க்யூட்டாக நல்ல அழகாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக தாய் வந்து இந்த குஞ்சில் நல்லபடியாக கவனிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன சாப்பாடு இருந்தாலும் குத்தி கொத்தி கொத்தி கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் எல்லா குஞ்சுகளுக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்தால் பார்க்க நல்ல அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.